ஸ் நான் அவங்க இடத்துல இருந்த பாணி ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேடிக்கையான ஒரு டாபிக் வந்து இன்டர்நெட்லேருந்து கிடைச்சிது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய கூற்றுக்கள்லாம் என்னென்ன தான் இன்னைக்கு உண்டான பதிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதை படித்து பார்க்கும்போது உண்மைதான் இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் பெருசாக தர்க்கத்துக்கெல்லாம் போகிறதில்ல முதல்லலாம் வாதாடிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ தர்க்கத்துக்கெல்லாம் போகிறதில்ல இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு சில நேரங்களில் பேச்சில் இந்த மேற்கோள் போது அப்போ இது எது படிங்க இது எது படிங்க அப்படின்னு சொல்கிறதோட சரி அப்புறம் ஏதாவது ஒரு சில பேச்சுகளோ ஏதோ டவுட்ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா சொல்கிறதோட சரி பட் அவங்கள கன்வின்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முன் முயற்சிகள்லாம் போகிறதே இல்லை நீங்களும் போகாதீங்க தேவையில்லாத விஷயம் ஏன்னா பசிச்சா பசி இருக்கிறவனுக்கு எனக்கு கொடுத்தா தான் அதில் ஒரு புண்ணியம் இருக்குது அதில் ஒரு அருமையும் இருக்கும் இல்லையா ஸோ அது போல தான் அப்போது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுடைய கூற்றுக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கு நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டே வரலாம் ஃபைன் ஃபஸ்ட்டு விஷயம் கடவுள் வந்து ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கண்ட்ரோல் ஃப்ரீக்னால் என்ன அப்படின்னா தன்னுடைய இச்சை போல தான் எல்லாமே நடக்கணும் தன்னுடைய விருப்பம் போல் தான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா செயல்களையுமே ஆட்கள் முதல் கொண்டு செயல்கள் முதல் கொண்டு தனக்கு பிடித்தார் போல் மட்டுமே நடத்திக்கொள்வது அப்படிங்கிறவங்க தான் கண்ட்ரோல் ஃப்ரீக் அப்படிம்பாங்க அவங்களுக்கு வந்து அது மாறி நடந்தாங்கன்னா அவங்களால பொறுக்கவே முடியாது ஸோ கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையிலுமே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஏன்னா ஏன் அதை கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதனையும் வந்து எல்லா பிறப்புகளும் எல்லா படைப்புகளும் உண்டு தான் இல்லையா இருந்தாலுமே நம்ம ஒரு சில நேரங்களில் வேற்றுமை பார்க்க தான் செய்கிறோம் யாரையுமே வந்து இறைவன் அளவுக்கு அப்படின்னு சொல்லி உயர்த்தி வச்சு பேசுகிறதே இல்லை நீங்கள் எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கிட்டையும் ஏதாவது ஒரு கலங்கம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பரவாயில்லைங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஆனால் இறைவன்ட்டு அந்த மாதிரி ஒரு கலங்குகள் நம்ம வந்து பார்ப்பதே இல்லை புராணங்கள் ஆயிரம் சொல்லியிருக்கலாம் புராணம் எழுதுனதே யார் மனுஷன்தானே அப்போது அந்த இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி படித்து பார்க்கும்பொழுது உண்மையாலுமே இறைவனை யார் இறை தத்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இறைவன் எல்லாத்திற்கும் பொதுவானவன் சமமானவன் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஸோ அவர் வந்து நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னா எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளும் இறைவன் விதிக்கவே இல்லை அதனால தான் பூமியில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முழுக்க முழுக்க சுதந்திரம் அதாவது ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இருக்குது உங்களுடைய விருப்பப்படி உங்களால் வாழ முடியும் இல்லையா இதில் யாருமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதே இல்லை இல்லையா ஸோ அதனால் இறைவன் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் விதிக்கவே இல்லை கட்டுப்பாடுகள் விதித்தது மனிதன் மட்டுமே சரி அடுத்தது கடவுள் வந்து மக்கள் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த கட்டளைகள் அதாவது ஒரு தடைகள் எல்லாம் போட்டு வச்சுருக்காரு ஸோ அதுக்கு நமக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க மனிதன் இதுக்கு மீறி செய்ய முடியாது அப்படின்ட்டு உங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே உங்களுக்கு உங்களுடைய லிமிட்டை தாண்டி நீங்கள் வந்து செயல்பட்டுருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது உங்களுடைய சோம்பேறுத்தனமோ உங்களுடைய இயலாமை அப்படின்னு சொல்லி நீங்களாம் உங்களுடைய மனசில் வளர்த்திக்கிட்ட ஒரு விஷயமும் தான் ஏன்னா உலகத்தில் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள்னு சொல்லி இன்றைக்கும் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னமோ நிலாக்கும் போது ஸ்பே நிலாக்கின்னு போல் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸ் வரைக்கும் போயிட்டு வந்த பொண்ணுங்கள்லாம் உண்டு இமயமலை ஏறுன பொண்ணுங்கள்லாம் உண்டு சாதிக்கிறவங்க சாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க சும்மா இந்த வெட்டி பேச்சு பேசுகிறவங்க பேசிகிட்டு சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா அவனுக்கு சலரை சேரணும்ல அதுக்காக அப்போது அது இது காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது பெண்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடான இருக்கக்கூடிய குடும்பமும் இருந்தது அந்த பெண்களை சுதந்திரமாக விட்ட குடும்பமும் இருந்தது எல்லா காலத்துலையும் இருக்க தான் செஞ்சு எங்கள் வீட்லேயே எங்கள் அமிச்சி வந்து எல்லாம் வேலைக்கு போயிட்டோம் எங்கள் அப்பட்சி அமைச்சு ரெண்டு பேருமே வேலைக்கு போக தான் செஞ்சாங்க சரிங்களா எங்கள் அப்பாரும் வேலைக்கு போனார் எங்கள் ஆத்தா வந்து ஒரு சில பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ அவங்களும் தொழிலும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு எல்லாம் இருந்தாங்க ஆறு குழந்தை ஒரு வீட்டில் இன்னொரு குழந்தையும் ஆறு வீ ஆறு குழந்தைங்க இன்னொரு வீட்லேயும் ஸோ அதனால் இந்த சுதந்திரம் எல்லாத்துக்கிட்டே இருக்க தான் செஞ்சுது இதுக்கு என்ன பழி போடுறது அப்படின்னா நம்ம மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா தனக்கு இது பிடிக்கக்கூடும் இது இப்படி பண்ண ஆயிடும் இப்படி பண்ண பிரச்சனை பிரச்சனையாயிரும் என்னுடைய மனையாளோ இல்லை என்னுடைய கணவரோ இல்லை என்னுடைய சுற்றுச்சூழலோ இந்த மாதிரி ஏதாவது என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐயோ அதை என்னை விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பயம் இருக்கும் மனுஷனுக்கு இது இயற்கை இருக்கிறது தான் இல்லைங்களா இது வந்து தான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி சுயநலவாதியாக மாறிடுவானோ இல்லை அடுத்தவங்க கேட்காம போகிறதே போடா நீ சொல்லி நான் என்ன கேட்குறேன் சுதந்திரம் இருக்குதுன்னு நம்ம பேசுவோம் இல்லையா அப்போ இதுக்கு மேலே அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி உன்னை வந்து கணக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு கடவுள் மேலே ஒரு பழைய போட்டுறது அதனால் உன்னால் இதுதான் பண்ண முடியும் இதுதான் இதுக்கு மாதிரி பண்ணக்கூடாது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ உண்மை உண்மையாலுமே அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு சில கலாச்சார ரீதியான ஒரு சில கலாச்சார ரீதியான கட்டுப்பாடுகளை வந்து யோசித்து பார்க்கும்போது இது ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சமுதாய கட்டுப்பாடோடு நம்ம பொழுது அந்த சமுதாயம் அப்படிங்கிறது ஒன்றா வளரும் ஒவ்வொருத்தன் தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது ஒன்றா வளரவே வளராது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பாருங்களேன் உங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்பொழுது அந்த ஊர் வந்து ஒரு ஒருமித்தமான கருத்தோட ஒருமித்தமான ஒரு எண்ணத்தோடு அவங்க அப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஊரில் வந்து இயற்கை எழில் கொஞ்சாமல் கெடாமல் அது பாட்டுக்கு நல்லபடியாக இருந்துகிட்டே இருக்கும் பட் இன்றைக்கி எல்லாம் வெளியூர் காரங்க அவங்கவுங்க ஊருக்கு வரும்பொழுது அந்த ஊருடைய தன்மை என்ன ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய கட்டுப்பாடுகள் சிதையும் உங்களுடைய அந்த அந்த ஃப்ரீடம் உங்களை விட்டு போயிருங்க இது ஒன்று இன்னொன்று நம்மளுடைய உடல் நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளுக்குள்ள பொழுது தான் நமக்கு வந்து உடல் வந்து திடகாத்திரமாக இருக்கும் மனம் திடகாத்திரமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையே சரியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக மனிதன் தனக்கு தானே ஒரு புரிதலின் பேரில் ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் தான் எத்த சொன்னால் கேட்க மாட்டாங்கிறனால கடவுளினுடைய பேரை சொல்லி வச்சாங்க நமக்கு தான் இன்றைக்கி பகுத்தறிவு அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு இல்லையா இன்னும் கடவுள் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு அது தோது வந்ததுன்னா செய்யலாம் இல்லாட்டி பரவாயில்லன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே இல்லையா சீனியும் வந்து கடவுள் தான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்து நம்ம மாறி வெளியே வரணும் எல்லாமே கை இப்படி திரும்பினா சரியாக போயிடும் அடுத்தது மூணாவது சூப்பரான ஒரு பாயிண்ட்டு கடவுள் வந்து சுயநலவாதி கடவுள் வந்து செல்ஃபிஷ் அதாவது இந்த பூமியவே வந்து தன்னுடைய தேவைக்கு ஏற்றார் போலவும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போலவும் தான் படைச்சிருக்கார் தான் தான் தான்கிற அந்த ஒரு தன்மை வந்து இறைவன்கிட்ட இருக்குது அதனால தான் இத்தனை பிரச்சனைகள் வந்து இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு லிமிட்டை மீறி நம்மளால் போக முடியல அப்படின்ட்டு ஒரு காலத்திலும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம இன்றைக்கி மனிதர்கள்னால் இதுதான் செய்ய முடியும் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தே தான் எல்லா மதத்திலிருந்தும் ஞானியர்கள் உண்டாயிருக்காங்க அந்த ஞானியர்கள் வந்து நம்ம இன்றைக்கி கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத எல்லைகள் எல்லாத்தையுமே தொட்டு அதையும் தாண்டி போனவர்கள் இதே மனித உடல் தான் இதே மனிதனுடைய ஆன்மாதான் இதே மனிதனுடைய மனம்தான் குணாதிசயம்தான் எல்லாம் தான் அவர்கள் போக முடியும்னு சொல்லுது இல்லையா அப்போ அவர்கள் எதோ ஒன்று பின்பற்றினாங்களா இப்போ கடவுள் என்ன நமக்கு ஒரு கேட்டை போட்டு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டார் அவங்க என்ன ஸ்பெஷல் கேஸா இல்லை வந்து அவங்க கடவுளை மீறி அவங்க எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டாங்களா இல்லையே கடவுள் எந்த வகையிலுமே சுயநலவாதி கிடையாது நம்ம இங்கே வாழ்வதற்குண்டான ஒரு ஏதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததோடு சரி நல்லா நடக்கிறமா இல்லையா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக நம்ம வந்து புராணங்களும் இல்லை நம்மளுடைய மதங்களும் சொல்லப்படுது உண்மையான ஆன்மீகத்துக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது அந்த மாதிரி அதுவும் கிடையாது எல்லாம் இப்படி தான் திரும்பி நிற்கும் உண்மையான ஆன்மீகத்தை சரியாக பார்க்கும்பொழுது அப்போ எந்த வகையிலையுமே கடவுளுங்கிற ஒரு கேரக்டர் அங்கே ஒன்று இருந்துட்டு தன்னுடைய சுயநலத்திற்காகவே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரியும் எந்த விதமான ஒரு ஒரு கட்டுப்பாடு விதிமுறை எதுவுமே கிடையாது பணக்கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்கிறோம் நிறைவன அடைவதற்கு மனக்கட்டுப்பாடு வேணும்னு சொல்கிறோம் அது அதை நான் விளக்க போனேன்னா அப்புறம் அது தனி வீடியோவாக போயிடும் ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சி கீழே போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு ஒழுக்க நெறியோட சாந்தமான ஒரு மனோநிலையோடு வாழும் பொழுது இந்த உடலுங்கிற கட்டிற்கு மீறி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மளால் உணர முடியும் அந்த தேவை இருக்கிறவங்க மட்டும் தான் அப்படி போனால் போதும் அப்படி இல்லைங்க எனக்கு இந்த உலகம் சுகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் சந்தோஷமாக இருந்துட்டு போய் ஒன்று யாருமே வேண்டாம்னு சொல்லியே ஸோ இந்த இந்த எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்க உட்கார வச்சுட்டு அது சுயநலவாதின்னு சொல்கிறக்கு அந்த இடத்துல ஒன்றுமே கிடையவே கிடையாது அடுத்தது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எதற்குமே வந்து ஒரு ஒப்பு வைக்க முடியாத அளவுக்கு மோசமான ஒரு ஆள் அப்படின்னு மனிதனுக்கும் இறைவனுக்கும் ஒப்பு வைக்க முடியாது மனுஷன் ரொம்ப மோசமான ஒரு ஆள் கம்பேரே பண்ண முடியாது அந்தளவுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லா மனிதனுமே இறைத்தன்மை அப்படிங்கிறத அடைய முடியல ஸோ அந்தளவுக்கு மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது ஜஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதை நோக்கி நம்ம போகிறது இல்லை எல்லாமே நம்ம இப்படி இப்படியே வச்சு சாமி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த இறைவன் தான் படைத்தான் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய தன்மையில் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்போ நாமும் அதே இறைத்தன்மை தானே அப்போ நாமும் அந்த இறைத்தன்மைக்கு மறுபடியும் போகவும் இல்லை இந்த லாஜிக் ஏன் நிறைய அந்த இறை மறுப்பாளர்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு தெரியல பரிணாம வளர்ச்சினால் வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நான் இறைவனெல்லாம் மதிக்கிறது இல்லைங்க அப்படின்னு ஒன்று கே இதே இன்டெட்டியே இல்லை எல்லாம் இயற்கை தான் சரி இயற்கை தான் அப்போ இயற்கையில் ஏது ஒரு தன்மையிலேருந்து நம்ம வெளியே வந்திருப்போம்ல திடீர்னு ஒன்று உருவானாலுமே அந்த திடீருக்கு முன்னாடி நம்ம எதோ ஒரு தன்மையில் இருந்திருப்போம்ல இல்லை அப்போ அந்த தன்மைக்கு நம்மளால் போக முடியும்ல அப்போ ஏன் அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கிறது இல்லை ப அப்போ யாருக்கிட்ட பிரச்சனை இருக்குது அப்போ நான் எங்கேருந்து வந்தேன் அந்த திடீருக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சி நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா அப்போ இருந்ததுன்னா அதை நோக்கி போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும் இல்லையா அப்போ அதை முயற்சி பண்ணி பார்ப்பேன் உண்மையிலுமே ஆன்மீகம் அந்த திடீருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை ஏது மற்ற ஒரு தன்மையாக இருக்கல அதை தான் இறைவனு சொல்லுது அப்போ அங்கே போக முடியல அப்போ அந்த தன்மை நம்மகிட்ட திருப்பியும் பல இடத்துக்கு போகிறதுக்கு அனுமதி பண்ணுது இல்லையா அப்போ எப்படி நம்ம வந்து கடவுள் வந்து ஒப்பாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் நம்மளுடைய அறியாமையினால் வரக்கூடிய விஷயங்கள் இறைவன் அப்படிங்கிறது வந்து அறிவியலால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம் உண்மை தான் சரிங்களா இப்போ அறிவியலாளர்களோ இல்லை ஆன்மீக மறுப்பாளர்கள் கடவுள் மறுப்பாளர்கள்லாம் சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா கடைங்க கடவுளை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காட்டு அப்படிம்பாங்க திருப்பி ஒன்று கூட கேட்கலாம் நீ சொல்லக்கூடிய அறிவியல் எங்கே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காட்டு அப்படின்னு கேட்கலாம் முடியாது அது லாஜிக் இல்லாத விஷயம் ஏன்னா நீங்கள் திரும்பி பார்க்குற இடத்துலலாம் அறிவியல் இருக்குது இந்த லைட் இருக்குது இந்த லேப்டாப் இருக்குது இந்த கேமரா இருக்குது இது மொபைல் இருக்குது புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சது கூட ஒரு சயின்ஸ் ஒரு மிஷின் தான் அந்த மிஷின் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருந்துருக்கும் இல்லையா இந் இறை இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்க இது எல்லாம் அந்த இறைத்தன்மையினுடைய சக்தியோடு தான் இருக்குது அப்போ இறைவன் எல்லா இடத்துலையும் சயின்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லாமே அறிவியல் தான் அப்படின்னு சொன்னால் அதே தான் ஆன்மீகமும் சொல்லுது எல்லாமே இறைவன் தான் இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளக்காரனுடைய வாசனை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒட்டுனதுனால நீங்கள் அதை வந்து அறிவியல்னு சொல்கிறீங்க காலங்காலமாக நம்மளுடைய கலாச்சாரத்தவர்கள் அதை வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு ஒன்று தான் வார்த்தை வேறுபாடு வருதை தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதே போல் எப்படி அறிவியலை கண் முன்னாடி கொண்டு வந்து காட்ட முடியாது அப்படின்னு நம்ம என்ன ஒரு டிவைஸை காட்டலாம் லேப்டாப் இது அறிவியல் அப்படின்னு சொன்னால் சரி இந்த லேப்டாப்பை உடச்சிட்டோன்னு வச்சுக்கோம் அப்போ அறிவியல் இல்லையா இருக்கே ஏன் அணு அணு கண்ணுக்கு தெரியல அணுக்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அணுக்களுக்குள்ளே அந்த நியூக்ளியஸ் இன்னும் மியூவான் சென்னுன்னுமோ கண்டுபிடிச்சிருக்கோம் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா இல்லை குவாண்டம் ஸ்பேஸ்னு ஒரு தீரியே இருக்குது அந்த தீரி வந்து இந்த 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 சராசரிக்கு இன்னும் உள்ளே ஆழமாக போகும்போது அந்த குவாண்டம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறாங்க அப்போ அதெல்லாம் இருக்குதுன்னு அறிவியல் ஒத்துக்குதான் ஆனால் அது அந்த தன்மை தான் இறைவன் அப்படின்னு சொன்னால் இறை அறிவியல் ஒத்துக்க மாட்டேங்குது அதை மட்டும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுன்னு சொல்லுவான் எதுவுமே கண்ணுக்கு தெரியலனாலும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அறிவியல் சொல்லுது ஆனால் இறைவன் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அறிவியல் ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த குறுகி மனப்பான்மை தான் மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த குதிரை கடிவாளங்கட்ட மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் அதனுடைய தன்மைகள் எல்லாமே கடவுள் வந்து நம்ப நம்புகிறதற்கு உட்பட்ட ஒரு தன்மை கிடையாது அப்படின்னு சொல்லி இதை இதெல்லாம் வந்து அவரவர்களினுடைய மனோநிலை ஏன்னா அது நம்பருக்குன்னு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலுமே அந்த ஈகோ அகம்பாவம் அது எப்படி நான் நீ சொன்னி நாங்கள் கேட்கணும் அந்த மாதிரி அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பயிற்சி பண்ணு இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணு பண்ணும் பொழுது உன்னுடைய நிலைப்பாடு பொழுது அந்த இறைத்தன்மையின்ங்கிறது நீ உணரலாம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு ஒன்றே கிடையவே கிடையாதுங்கிற நீ வந்து நீ முயற்சி பண்ணுங்கறியா முட்டாள் பண்ணுற என்ன அப்படிம்பாங்க ஸோ அதெல்லாம் என்னென்னா அந்த செல்ஃப் இம்போஸ்டு தடைகள் அதெல்லாமே அதை உடைக்கிறதுங்க அவங்க ரெடியாக இல்லை அது அவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க விச் இஸ் ஓகே அவங்க போய் நம்ம ஒன்றும் வலுக்கட்டைப்படுத்தணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்களும் ஒரு காலத்தில் இது என்னென்னு உணர்ந்து மாறி மாறத்தான் போகிறாங்க மாட்டம் இல்லைன்னெல்லாம் யாருக்குமே கிடையாது ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த அதான் ஃப்ரீடம் இருக்கேன் ஃப்ரீவில் இருக்கே சுதந்திரம் இருக்கேன் இந்த பிறவை இல்லைன்னா இன்னும் இன்னொரு நாலு பிறவை கழித்து அவங்களுக்கு அந்த கேள்வி வரப்போகுது அதை ஓப்பனப் ஆக போகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வர ஒன்றும் இல்லை அது ஒன்று கடவுள் வந்து ஒரு மத சார்ந்த ஒரு உருவம் கொண்டவர் அப்படின்ட்டு மதங்கிறதே யார் உருவாகுனா மனிதன்தான் தான் உருவாக்குனா இறைத்தன்மை அப்படிங்கிறதையும் ஆன்மீகம்ங்கிறது பறந்து விரிந்திருக்க அனைத்துமே ஆன்மீகம் தான் அப்படிங்கிறத தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய ஒரு சுயநலத்திற்காகவும் இதெல்லாம் நிறைய கலாச்சார மாறுதல்கள் நடந்தது தான் தன்னுடைய தேவைக்காக அந்த அவ்வளோ பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய இறைத்தன்மையை சுருக்கி சின்னதாக்கி மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாகவும் ஆன்மீகங்கிற இது மதங்கிற பேரில் கொடுத்தாங்க தன்னுடைய தேவைக்காக சுயநலத்துக்காக ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் இந்த ஆன்மீகங்கிற பேரில் இறைவனுடைய பேரை காட்டி பூத பூதம் பேஜி பிசாசின்னு பயமுறுத்தி மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறதுக்காகவும் இந்த மதங்கிறத பயன்படுத்திக்கிட்டாங்க ஆன்மீகங்கிறது சமம் எல்லாத்துக்கும் பொதுவானது பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அனைத்தும் இறைத்தன்மையுடையது தான் அதை புரிதலுக்காக சுருக்கனா மனுஷன் அந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பறந்து விரிஞ்சுருக்கக்கூடிய தன்மைக்கு அவன் போயிருந்துருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி குறுக்க ஒரு கவுசிக்கு வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக இதில் வந்து அவனுடைய தேவைகள் எல்லாத்தையும் இந்த மதம்ங்கிறதுக்குள்ளே சொருக ஆரம்பித்தான் மதம்ங்கிறது தன்னுடைய அழகையின் நிலையும் வந்து இழக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அழகியின் தன்மையும் இழந்த ஒரு காரணத்தினால இவன் வந்து அந்த மதங்கிற கட்டுப்பாடு அந்த சின்ன கான்செப்டை வந்து பெருசு பண்ண தெரியாமல் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே மாட்டிட்டான் இவ்வளோதான் ஸோ கடவுள் வந்து மதத்திற்கு உண்டான ஒரு அடையாளம் கிடையாது மனிதன் கடவுளை அடையாளப்படுத்திட்டான் மதத்தோடு சேர்ந்து மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை பிரச்சனை வந்து இங்கே தான் இருக்குது அங்கே இல்லை சரிங்களா ஓகே அடுத்தது இறைவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உருக்காலும் கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உறுப்பிடல அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் சரியாக முடிவெடுக்கலை நீங்கள் சரியாக படிக்கலை நீங்கள் சரியாக வேலைக்கு போகல உங்களுடைய அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கல இல்லை உங்கள் அப்பா அம்மா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு மீண்டு நீங்கள் வெளியே வரல நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி தான் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஒரு அதிகாரி தான் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்களே பண்ணிவிட்டு உங்களால் ஒரு ஒரு மீண்டு வெளியே வர முடியாத ஒரு கட்டுக்குள்ள நீங்களே போய் உட்காந்துக்கிட்டு இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் இல்லை இது பகுத்தறிவாளர்களே ஒத்துக்குவாங்க இது இறைமறுப்பாளர்களே ஒத்துக்குவாங்க ஆமாம் பிரச்சனை என்னால் தான் வந்ததுன்னே அவர்களே ஒத்துக்குவாங்க அவங்க வந்து உண்மையான இறைமறுப்பாளர் அதாவது ஆன்மீ சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதனுடைய அந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சவங்க அவங்க இன்னும் உண்மையான ஆன்மீகம்னால் உங்களுக்கு இன்னும் இன்னொன்று புரியல பட் இருந்தாலுமே அந்த லெவலுக்காக வந்திருப்பாங்க அவங்க உண்மையிலுமே ஒத்துக்குவாங்க ஆமாங்க பிரச்சனை என்னால் தான் வந்ததுங்கிறத அவங்க ஒத்துக்குவாங்க இந்த ரெண்டு கேட்டால் கேஸ் இருக்குது பாருங்க அங்கே தான் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் வராது இறைவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சாமி என்னையாக பண்ணுச்சு நீ போய் குண்டு வச்ச அப்படின்னு சொன்னால் சாமி தான் காரணமாக இறைவனுடைய பேரில் தான் வைக்கிறான் சாமி வைக்க சொல்லிச்சா இவன் தானே போய் இறைவனுடைய பேரெலாம் தான் சொன்னேன் முன்னாடி ஒரு விதில் சொன்னனில்ல அவனுடைய சுயநலத்தை கொண்டு வந்து மதத்துக்குள்ளே சொருக்கிட்டான் சாமி எங்களுக்கு கொண்டு வீணு சொல்லிச்சு இல்லை ஸோ அதெல்லாம் இவனாக தவறாக இன்டர்பிரட் பண்ணிக்கிற ஒரு சில விஷயங்கள் இதெல்லாமே இதனால தான் என் இறைவன் காப்பாற்றுவார் எல்லாமே அதனால் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இது இது எல்லா மதத்திற்குள்ளாகவுமே உண்டு இதெல்லாம் முட்டாள் இந்த முட்டாள்தனங்களை தான் நீக்கணும்னு சொல்கிறோம் மொத்தம் அந்த இறைவங்கிற கான்செப்டே நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அறிவியலே புரியாது ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய த தமிழும் சமஸ்கிருதமும் இது ரெண்டையுமே பொதுவாக எடுத்தே சொல்லுவோம் இந்த தமிழும் சமஸ்கிருதத்துக்குள்ளே ஏகப்பட்ட அறிவியல் கோட்பாடுகள் அப்படிங்கிறது உண்டு அவங்க இறைவனுங்கிற பேரில் தான் அந்த அறிவியல் கோட்பாடுகளை சொல்லியிருக்காங்க ஏன்னா அறிவியல் தான் இறைவன் இறைவன் தான் அறிவியல் ரெண்டும் ஒன்று தான் இன்றைக்கி அந்த சயின்ஸ் அறிவியலுங்கிற அந்த பேச்சு வந்ததினால இறைவனுங்கிற ஏதோ தனி ஒரு என்டிட்டி மாதிரி ஆகிப்போச்சு அவ்வளோ தான் இந்த வேறு ஒன்றும் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தேடி போனோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்போ அது வந்து அனலைஸ் பண்ணும்போது இன்டர்பிரேட் பண்ணும்போது கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் பிறகு அதனுடைய நுட்பம் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் இறைவன் வந்து எந்த விதமான பிரச்சனைக்கும் காரணம் இல்லை மனுஷன்தான் எல்லாத்துக்குமே காரணம் கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்திற்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை ஏன் இருபத்தொறாம் நூற்றாண்டில் இருக்கேன் இன்னும் போய் சாமி பேய்ப்பு சசு பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் வந்து நீ இருக்கே அப்படிங்கும் பொழுது இவ்வளவு நாள் உனக்கு பழக்கப்படாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி உனக்கு பழக்கப்படும் போது இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்ன ஒரு சில விஷயங்கள் நடக்கும்பொழுது அதெல்லாம் நீ ஏற்றுக்குவியா இல்லை இன்றைக்கி முன்னாடி ஒரு காலத்தில் இருந்த ஒரு நோய் வந்து இன்றைக்கி வரவே வராதுன்னு சொன்ன ஒரு சில நோய்கள்லாம் இன்றைக்கி வருமா அப்போ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்குவோமா அப்போ முன்னாடி இருந்த ஒரு ட்ரெண்டு வந்து மறுபடியும் வந்தால் நம்ம ஏற்றுக்குவோமா இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா இதெல்லாம் நம்ம வந்து ரெட்ரோ அப்படின்ட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுமா அதெல்லாம் ஏற்றுக்குவோம் ஆனால் முன்னாடியிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு சில கலாச்சார ரீதியான நம்பிக்கைகளையும் ஒரு சில விஷயங்களையும் நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா ட்ரெண்டு மாடர்னைசேஷன் அப்படிங்கிற வாய் வந்து நம்ம பயங்கரமாக பேச ஆரம்பிப்போம் இல்லைங்களா இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயங்கள் ஏன்னால் போதுமான அளவு புரிதல் இல்லை அவர்கள் எந்த நோக்கி போகணும் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான போதுமான புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால வரக்கூடிய பேச்சுக்கள் தான் இது எல்லாமே கடைசியாக ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் வேண்டுறதுக்கு இறைவன் பதிலளிப்பதில்லை நீ மாதம் பத்து ரூபா தான் சம்பளம் வாங்கிட்டு இருப்ப உனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தேவையை ஏன் யோசிச்சு வச்சுருப்பேன் கடவுள்கிட்ட நீ என்ன கொடுத்து வச்சுட்டா வந்த பாக்கி இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்து தொண்ணூறுரூவா தானே அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இல்லை என்ன முட்டாள்தனமான ஒரு விஷயம் உன் தேவை நீ தான் பூர்த்தி பண்ணிக்கணும் இல்லையா இறைவன் உலகத்தை படைத்தார் இறைவன் எண்ணையும் படைத்தார் அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கப்புறம் இறைவன் என்னை காப்பாற்றவும் செய்யணுங்கிறது என்ன உனக்கு தான் உன்னை காப்பாற்றிக்கிற அறிவு இருக்குல்ல அதை பயன்படுத்த மாட்டியா அப்போ இவங்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு அடிப்படையான தன்னுடைய ஒரு காலை எட்டு எடுத்து வைக்கிறதுக்கு கூட எனக்கு சோம்பு நான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன் எல்லாம் சாமி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து முட்டாள்தனத்தில் ஊறி போயிருக்காங்கன்னு அர்த்தம் இவர்கள் பேச்சு தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த கடவுள் விட்டேன் இந்த கடவுளை என்னை காப்பாத்தலப்பா நான் மாதிரி அந்த கடவுளுக்கு போகிறேன் கொஞ்ச நாள் அங்கே போர் அடிச்சு போயிடும் அந்த கடவுள் என்னை காப்பாத்தலப்பா நான் என்னை மாதிரி இந்த மாதிரி இவன் ஆயிடுச்சு பூராங்க ஒரு கடவுளை சொல்லிட்டு இன்னொரு கடவுள்னு போயிட்டே இருப்பான் இவன் இறைவனையும் உண்மையாக என்னென்னு தேடி இருக்க மாட்டான் இவனுடைய தேவையும் ஆய்ச்சி பூரா எங்கேயுமே நடந்திருக்காது இங்கே ஒரு தேவை நடக்குதா அது வரைக்கும் இருப்பான் இங்கே ஒரு தேவை நடக்குது இது வரைக்கும் இருப்பான் இங்கே ஒரு தேவை நடக்குது இங்கே போயிட்டே இருப்பான் அகலக்கல் வைக்கிறாள் இவங்கெல்லாம் ஆழக்கல் வைக்க மாட்டாங்க ஸோ தன்னுடைய முயற்சி தன்னால் இயலாமை அப்படின்னு சொல்லக்கூடியது முடியாமல் இறைவன் வந்து என் பேச்சுக்கு செவிசாய்ப்பதில்லைங்கிற ஒரு பேச்சு இவர்கள்ட்ட வந்துக்கிட்டே என்றைக்குமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி காரண காரியங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் வந்து இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லுவதற்குண்டான சொல்லக்கூடிய விஷயங்களாக இதெல்லாம் இருக்குது இவர்கள் எல்லாமே முழுக்க முழுக்க புரிதல் இல்லாத ஒரு காரணம் எது இறைவன் எது இறைத்தன்மை அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆழமான ஆராய்ச்சி இல்லாமல் நூட்கள் படிக்காமல் அவர்கள் வந்து இந்த அறகுறையாக விஷயங்கள் சொல்லி இந்த சிறு சிறு காலத்துக்குள்ளே இந்த அறகுறைகள்லாம் வந்திருப்பாங்க தெரியுமா அவர்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் எடுத்து படித்து அதனுடைய ஒரு சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மனித வாழ்வோடவே இன் ஒன்று ஏந்து வாழ்ந்து இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மையை அப்படியே மனித லெவலுக்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாமே அதனால தான் முழுக்க முழுக்க இறைவன் அப்படிங்கிறது என்னென்னு உணரவே முடியாத அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது ஸோ அதை தாண்டி மீண்டு வெளியே வந்த நிறையா நாத்திகவாதிகள் உண்டு ஏன்னா அந்த ஒரு ஒரு கண்ணோட்டம் விரிவடையும் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது அதுக்குள்ளே மட்டும்தான் தெரியும் இது இதை சுற்றி நிறைய இருக்குங்கிறத நம்ம மறந்துடுவோம் தெரியாது ஒத்துக்கவும் மாட்டோம் இந்த இந்த இது எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அவ்வளோதான் ஸோ இதை எடுக்கும்பொழுது எல்லாம் வித்தியாசமாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் புதுசு புதுசாக தெரிய ஆரம்பிக்கும் யா ஸோ அதுதான் ஆன்மீகம் அரௌண்டால் எஸ் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு மாற்று கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யா நாளைக்கு சண்ட மீட் பண்ணுவோம் அதுவரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் இருந்து திறந்துட்டி நன்றி வணக்கம்